ஃபேஸில் எனக்கு ரீக்ரோ ஆயிருக்கு என்னோட பேபி ஹேர்ஸ்லாம். இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ ஹேர்ஸ் எனக்கு க்ரோ ஆயிருக்கு. அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்தது. சரி, ஒரு நல்ல ஹேர் க்ரோத் சிரம் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு கிடச்சது தான் இந்த பிளிக்ஸோட ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் சிரம். இந்த சிரமை டெய்லி நைட்டு என்னோட ஸ்கால்பில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி நான் ஓவர் நைட் விட்டுருவேன். இந்த சிரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கி அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த சிரம் பார்த்தீங்கன்னா 3% ரெடன்சல் இருக்கு. நமக்கு விசிபிளாக ஜஸ்ட் 84 days வந்து ஹேர் க்ரோ ஆகுது. அண்ட் இதில் ரோஸ்மெரி ஆயில் இருக்கு. இதை நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கலை ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் இதில் 3% பெக்காப்பல் இருக்கு. இது நம்மளுடைய ஸ்கால்பில் டீப்பாக பெனிட்ரேட் ஆகி நம்மளுடைய ஹேர் க்ரோத் சைக்கிளை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நமக்கு விசிபிளாகவே ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுது. அண்ட் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்டோட டீடைல் நான் வியூ ப்ராடக்ட்லையும் கொடுக்குறேன். அண்ட் கண்ணன் 10 என்ற கோடை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன்.